கோவையில் நில மோசடி புகாரில் மேலும் ஒரு அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்பவர் கோவை மாநகர காவல்துறையில் அளித்த புகார் ஒன்றில் தனக்கு சேர வேண்டிய சுமார் 1 கோடி ரூபாய் சொத்தை சிலர் அபகரித்து விட்டதாக புகார் தெரிவித்திருந்தார். மேலும் தம்மையும் தனது மகனையும் வழக்கை வாபஸ் பெறுமாறு அவர்கள் மிரட்டி வருவதாகவும் அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நில அபகரிப்பு தொடர்பாக திமுக பிரமுகர் மீன்கடை சிவா மற்றும் சசிகலா ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீன்கடை சிவாவை முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான பொங்கலூர் பழனிசாமி, மாநகர துணை மேயர் கார்த்திக், மண்டல தலைவர் பைந்தமிழ் பாரி உள்ளிட்ட திரளான கட்சியினர் மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பேசினர். இவ்வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நில மோசடி குறித்த புகார்களை விசாரிக்க சிறப்பு கண்காணிப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.